கஜா புயல் பாதிப்புகள் மற்றும் சேத விவரங்கள் கணக்கீடு தொடர்பாக சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆய்வுக் கூட்டம் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், கஜா புயல் பாதிப்புகள் தொடர்பாக முதலமைச்சர் தலைமையில் இன்னும் சற்று நேரத்தில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற இருக்கிறது. இந்த நிலையில நாளை பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு முதலமைச்சர் செல்கிறார். என்னென்ன விஷயங்கள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருக்கிறது? நாளை செல்லும் முதலமைச்சர் உடனடியான நிவாரணம் ஏதாவது அறிவிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? விக்னேஷ், அதாவது நாளை தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் இந்த கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு நாளை சென்று நேரில் பார்வையிடுகிறார். இதையொட்டி இன்றைக்கு 12 மணி அளவில் தலைமைச் செயலகத்தில் தமிழக முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் மூத்த அமைச்சர்களோடு, குறிப்பாக துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அதே போல அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகளோடு இன்றைக்கு அந்த புயல் ஆய்வு குறித்து இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு ஆய்வுக் கூட்டத்தை நடத்தியிருக்கிறார். இதில் இந்த புயல் பாதிப்புகளை எவ்வாறு கணக்கீடு செய்வது, குறிப்பாக ஆடு மாடு அதே போல உடைமைகள், அதே போல விவசாய நிலங்கள், மரங்கள் என உயிரிழந்தோர் என தன்னுடைய உடைமைகள் அனைத்தையும் இழந்தோர்களுடைய பட்டியல் என்பது ஏராளமாக இருக்குது. அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் அதிக அளவுல முழுவதுமாக கிராமங்கள் முற்றிலுமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இவற்றை எந்த முறையில் வந்து கணக்கீடு செய்வது, இதற்கு துரிதமாக அந்த நடவடிக்கை எடுத்து அதுக்கான இழப்பீடை தருவதற்கான அனைத்து நடவடிக்கையும் தமிழக அரசு எடுத்து வருகிறது. எனவே அதை விரிவாக விவாதிப்பதற்காகத்தான் இன்றைக்கு தலைமைச் செயலகத்துல இந்த ஆலோசனை கூட்டம். நாளை நேரில் சென்று முதல்வர் பார்வையிட்ட பிறகு உடனடியாக மத்திய அரசிற்கு இந்த புயல் பாதிப்பு குறித்த ஒரு முழு விபர அறிக்கை என்பது மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்கப்படும். குறிப்பாக மத்திய அரசிற்கு நிவாரண தொகை வேண்டி நாளைக்கு நேரில் சென்று ஆய்வு செய்ய சென்றதுக்கு பிறகு அதை முழுவதுமாக ஆய்வு செய்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வேண்டி மத்திய அரசுக்கு ஒரு ஆய்வு அறிக்கையை அனுப்ப இருக்கிறது. அதற்கு முன்பாக இன்றைக்கு தலைமைச் செயலகத்துல இன்றைக்கு அதிகாரிகள் மற்றும் மூத்த அமைச்சர்களோடு நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில் முழு அளவுக்கான இந்த சேதத்தை கணக்கீடு செய்வது தொடர்பான ஒரு ஆலோசனை கூட்டமாக இது அமைய இருக்கிறது. அதோடு மட்டும் இல்லாமல் ஏற்கனவே தமிழக முதலமைச்சர் உயிரிழந்தவர்களுக்கு வந்து 10 லட்சம் ரூபாய் வந்து நிவாரண தொகை அறிவித்திருக்கிறார். எனவே உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. ஆனால் அது ஒரு பரம் இருந்தாலும் கூட மற்றபடி தன்னுடைய வாழ்வாதாரத்தை முழுவதுமாக இழந்தவர்களுடைய எண்ணிக்கை என்பதும் அதிக அளவில் இருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களை பொறுத்த மட்டும் அது விவசாய நிலம் சார்ந்த நிலமாக இருக்கிறது. குறிப்பாக ஆண்டு கணக்காக இருந்த மரங்கள் வேரோடு சாய்ந்திருக்கிறது. எனவே மீண்டும் அவருடைய வாழ்வாதாரத்தை மீண்டும் சரி செய்யக்கூடிய வகையில அந்த இழப்பீடு அமைய வேண்டும் என்பது அங்கிருக்கக்கூடிய மக்களின் வேதனையாக இருக்கிறது. எனவே இவற்றையெல்லாம் தமிழக அரசு கருத்தில் கொண்டு இன்றைக்கு மிக தீவிரமாக இந்த ஆலோசனை கூட்டத்தில் அதற்கு எவ்வாறு கணக்கீடு செய்வது என்பது குறித்து முதல்வர் தலைமையில் ஒரு ஆய்வுக் கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.